ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹீரோ பென் தமிழ். தங்கம் பற்றின சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொருட்கள் அதிகப்படியான இறக்குமதி செய்யறோம், ஒன்னு பெட்ரோல், இன்னொன்னு தங்கம். இந்த இரண்டு பொருட்களுமே மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பொருளாவே மாறிடுச்சு. இந்த இரண்டு பொருட்களையும் அதிகப்படியா இறக்குமதி செய்யறதுனாலையும் இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் பாதிப்படையுது அப்படின்னே சொல்லலாம். எந்த நாடுகளுமே தங்களுடைய உள்நாட்டு உற்பத்திய அதிகப்படுத்தி வெளிநாட்டு இறக்குமதிய குறைச்சாலே அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலும் தங்கமும் அதிகப்படியான இறக்குமதி செய்யறதுனாலயே இந்திய பொருளாதாரத்தை ஒரு வகையில பாதிப்படைய வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இரண்டு பொருட்களில் ஒன்றான தங்கம் தற்போது இந்தியாவில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன் கர்நாடகா மாநிலத்துல KGF சொல்லக்கூடிய பகுதியில தங்க சுரங்கத்துல இருந்து தங்க படிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தற்போது அங்க இருக்கிற தங்க சுரங்கம் மூடப்பட்டிருக்கிற நிலையில இந்தியாவில மேலும் ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல சோன்பத்ரா அப்படின்ற பகுதியில இரண்டு தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோன்பகதி அப்படின்ற இடத்துல சுமார் 2,943.26 டன் தங்க படிமமும், ஹர்தி அப்படின்ற இடத்துல 646.16 டன் தங்க படிமமும் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தங்கத்தை தவிர வேறு சில தாது படிமங்களும் இந்த பகுதியில இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மொத்தமா 3,500 டன் மதிப்பிலான தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 3,500 டன் தங்கத்தினுடைய மதிப்பானது 12,00,000 கோடி இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்க சுரங்கங்கள் தேடுவதற்கான பணிகள் 2005 தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 15 கழிச்சு 2020 இந்த தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்க சுரங்கத்தினால நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த தங்க சுரங்கத்தினால பல பேருக்கு இதற்கான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிசர்வ் வங்கியில இந்தியாவுடைய கையிருப்பு தங்கமானது 626 டன் தங்கம் இருக்கிற நிலைமையில இப்போது கிடைச்சிருக்க இந்த தங்கத்தினுடைய அளவு கையிருப்பு இருப்பதை விட 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுரங்கத்துல தங்கம் மட்டும் இல்லாம யுரேனியம் போன்ற மற்ற தாதுக்களும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கையிருப்புல வச்சிருக்க தங்கத்தினுடைய அளவுல அமெரிக்கா அதுல முதலிடமா வகிக்குது. அமெரிக்காவிடம் இருக்கும் கையிருப்பு தங்கமானது 8,133 டன் தங்கத்தை கையிருப்பா வச்சிருக்கு அமெரிக்கா. இதற்கு அடுத்தபடியா ஜெர்மனி 3,367 டன் தங்கத்தை கையிருப்பா வச்சிருக்கு. இந்த பட்டியல்ல அடுத்தடுத்து இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கத்தை கையிருப்பு வச்சிருக்காங்க. இந்த பட்டியல்ல இந்தியாவிற்கு 9வது இடமா கிடைச்சிருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி கஜானாவில 626 டன் தங்கம் கையிருப்பா இருக்குது. இந்த தங்கத்தை எடுத்து நம்ம கஜானாவில ஒருவேளை சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதிகப்படியான தங்கம் கையிருப்பு கொண்ட நாடுகளின் பட்டியல்ல தற்போது 9வது இடத்துல இருக்கிற இந்தியா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்திற்கு இந்தியா முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கப்பட்ட இந்த தங்கம் பூமி கடியில இல்லாம மலைப்பகுதியில இருக்கிறதுனால மற்ற இடங்கள்ல தங்கத்தை வெட்டி எடுக்கிற முறையை காட்டிலும் இங்க வெட்டி எடுக்கிற முறை ரொம்பவே சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டி எடுக்கப்படுற இந்த தங்கம் மக்களுடைய தேவைக்காக விற்பனைக்கு வருமா அல்லது அரசாங்கத்தினுடைய கஜானாவில சேருமா அப்படின்ற தகவல்கள் இனிமேல்தான் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஹீரோபெயின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.